சிங்கள அரசால் ஈழத் தமிழர்கள் ஈவிரக்கமின்றி கொன்றொழிக்கப்பட்ட நாள் மே 18 முள்ளிவாய்க்கால் படுகொலை தினமாகும். 2009 மே 18 இலங்கையை மட்டுமல்லாமல் முழு உலகையுமே உலுக்கிய சம்பவம் முள்ளிவாய்க்கால் படுகொலை சம்பவம். இறுதிக்கட்ட போரில் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் சுட்டுத்தள்ளிய ஸ்ரீலங்கா அரச படைகள் பெண்களையும் குழந்தைகளையும் கூட விட்டு வைக்கவில்லை. ஊடகவியலாளர் இசைப்பிரியாவுக்கு நேர்ந்த கொடுமை உலகில் வேறெந்த பெண்ணுக்கும் நேர்ந்திருக்காது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகனான பாலகன் பாலச்சந்திரன் ஈவிரக்கமின்றி படுகொலை செய்யப்பட்டமை ஈழத்தமிழர்கள் நெஞ்சங்களில் இரத்த கண்ணீரை வரவழைத்திருந்தது. இறுதிப் போரில் இலங்கை இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளை தேடி 15 எம்மக்கள் கண்ணீருடன் காத்திருக்கிறார்கள். சர்வதேசமே நீதி கூறு என கேட்டும் அவர்களின் கூக்குரல் யார் செவிகளையும் இன்னும் எட்டவில்லை போலும். தாயகத்தில் போலீசாரின் கெடுபிடிகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் படுகொலை தினத்தின் 15 ஆண்டாகும். தமிழர் தேசத்தில் மட்டுமல்லாமல் புலம்பெயர் தேசங்களிலும் முள்ளிவாய்க்கால் படுகொலை தினம் அனுஷ்டிக்க